ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, 12th ஃபிசிக்ஸில் அலகு 9 யூனிட் 9 குறைகடத்தி எலக்ட்ரானிகளில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக கேட்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் கூட ரெடியாக இருக்கும். மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க 8 யூனிட்க்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே போல் வீடியோ 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். 9th வீடியோஸ் இது. ஸோ 10th வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். எலக்ட்ரானியலே இந்நாளில் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும் இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அறிமுகம். அறிமுகம் நான் எல்லாத்துலேயுமே சொல்லுமே தான், ஃபுல்லாக படிச்சிங்க. அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவே. ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்சி அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திண்மங்களின் ஆற்றல், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம், திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து வந்து பொருளின் வகைப்பாடு. பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பர்கள் அதுமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. குறைக்கடத்தின் வகைகள், உலர்ந்த குறைக்கடத்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புவியிலான குறைக்கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எண்வகை குறைக்கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துங்க. இது வந்து 199 பக்கத்தில் இருக்குது. எஸ், 199 பக்கத்தில் இருக்குது. பிஎன் சந்தி உருவாக்கம், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 5 mark கொஸ்டின். ஸோ இதை பார்த்துங்க. பிஎன் சந்தி உருவாக்கம் வந்து ஃபுல்லாமே தியரிட்டிக்காக தான் இருக்கும். பிஎன் சந்தி டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, சந்திக்கிடையான சேர்ப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா. ஸோ இதில் வந்து திருத்துதல், சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல், அறைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். திருத்துதல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. இதுதான் திருத்துதல், இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல். அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஸோ கொடுத்துருங்க, அரைநிலின் பயனொரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருத்துதலில் அரை அலை திருத்தி மின் சுற்று, முறிவு செயல்பாடு, டயனா சென்சார் டையாய்டு சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க. இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் தான் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். படிச்சிங்க, நிறைய சம்ஸ்லாம் இல்லை. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ கேள்விகளும் கேட்பாங்க, சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சூரிய மின்கலம் வந்து 211 பக்கத்தில் இருக்குது. அது இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதில் இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா 212 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு, டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 219 பக்கத்தில் இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல், அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இந்த 8th 9th யூனிட்டை பொறுத்த அளவுக்கு. இதுதான் டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல், டிரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு, டிரான்சிஸ்டர் இயற்றி செயல்பாடு, டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இலக்கு முறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைகைகள், அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு. தொடர் மற்றும் இலக்கு முறை சைகைகள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள், லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், லாஸ்ட்டு கொஸ்டின்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு, லாஜிக் செயல்பாடு, சுற்று குறியீடு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க. தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போகலாம், ரொம்ப ஈஸியானது. அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட், ஆர் கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க, எப்போயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடெலாம் பார்த்துக்க, அண்டு ஆறு இதெல்லாம். அப்புறம் பூலியன் இயற்கணிதம் அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு. பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் 90% கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துடும். ஓகேவா, டிமார்கன் தேற்றங்கள் இதில் வந்து டிமார்கன் முதன்மை முதல் தேற்றம் இருக்குது, அடுத்து வந்து டிமார்கன் இரண்டாம் தேற்றம் இருக்குது. டிமார்கன் இரண்டாம் தேற்றம் ரெண்டு தேற்றமே படிச்சுக்கோங்க. முதல் தேற்றம் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ரெண்டு தேற்றமும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம், எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு, பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் படிச்சிங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எதாவது சொல்லணுமே, கருத்து வரைபடத்தை பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் பண்ணலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், அதுக்கு நம்ம எப்படி போகலான்றதை பார்க்கலாம். அழகு 10th வீடியோஸ்க்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையுமே போய் பாருங்கள், உங்களுடைய 10th வீடியோஸ் வீடியோ கிடைக்கும். வேறு இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் செய்முறையாவது ப்ராக்டிக்கல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த 12ஆம் வகுப்பு இயற்பியலில் இருக்க 11 பாடங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்டிஸ்கிரமே பிளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ மேல்நிலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் செயல்முறையை பார்க்கலாம். செயல்முறை அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல், அதாவது நம்ம செஞ்சு காட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சோதனை பட்டியல்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கம்பி சுருளின் செய்யப்பட்ட பெருளின் மின்தடை எண் கண்டறிதல். இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து அங்கே எக்ஸாம் மாதிரி எழுத சொல்லுவாங்க, அதை வந்து நோக்கம் எழுதணும். நோக்கம் வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சுருளின் செய்யப்பட்ட மின்தடையை கண்டுபிடித்தல், கண்டறிதல்னு இருக்கும் கொஸ்டின்லாம் நம்ம கண்டுபிடித்தால் அப்படின்னு சொல்லி மாற்றி எடுக்கலாம். அடுத்து தேவையான கருவிகள் என்னென்ன தேவை, இந்த வாய்ப்பான அந்த ஃபார்முலா யூஸ் கண்டிப்பாக எழுதணும், அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த படம் வெறிஞ்சு காட்டணும், இந்த படத்தடையை ஒரு சும்மா வரைஞ்சி கட்ட போதும். செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும். இதெல்லாம் எழுதிட்டு காட்சி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் எழுதணும், இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் இந்த டேஷில் எழுதணும். அடுத்து இந்த அட்டவணையெல்லாம் போடணும், கால்குலேஷன் போடணும் இதுக்கெலாம். அடுத்து 2வது அட்டவணை இருக்குது, இதுக்கெலாம் கால்குலேஷன் போடணும். கணக்கெடுப்பு வச்சுட்டு லாஸ்ட்டு என்ன முடிவு வருதோ அதை இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட் 2வது இது டென்ஷன் கால்வனாமீட்டரை பயன்படுத்தி புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு கண்டறிதல். இதுலையுமே எதுவுமே நோக்கம், தேவையான கல்வி வாய்ப்பாடு இதெல்லாமே எழுதணும். எல்லாத்துலேயுமே ஃபார்மா ரொம்ப முக்கியம். அடுத்து விளக்கப்படம் இது நம்ம வரைஞ்சி காட்டணும். செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுறது காட்சி பதிவு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், இந்த அட்டவணை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு உங்கள் ஸ்கூலே சொல்லித்தருவாங்க. சொல்லித்தரல உனக்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானே அதை எப்படின்னு சொல்கிறேன். அடுத்து மின்னியக்குமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள மின்கலையின் மின்னியக்கு விசையை ஒப்பிடுதல். இதுக்குமே நோக்கம் எழுதணும், தேவையான கருவிகள் என்னென்ன கருவிகள்லாம் தேவைப்படும் அப்படின்னு, வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது, இது எழுதணும். படம் வரையணும், செய்முறை இதே மாதிரி இருக்கும். அடுத்து இந்த அட்டவணைக்கு போடணும், முடிவு வந்து எழுதணும். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் கண்டறிதல். இதுவுமே நம்ம எல்லாமே அதன் நோக்கம், தேவையான கருவி, வாய்ப்பாடு, விளக்கம், விளக்கப்படம், செய்முறை எல்லாமே எழுதணும். சிறும கோட்டை கண்டறிதல் எல்லாமே எழுதணும். மொத்தம் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 கொஷின் இல்லை 2 கொஷின் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்று எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகணும். அடுத்து 5, 6, ஸோ எல்லாத்துலேயுமே அதே தான், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தால் டைம் தான் ஆகும். ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன். மொத்தம் 10 இருக்கும். 10க்குமே நீங்கள் என்னென்ன எழுதணும் அப்படின்றத தான் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்லாம் வந்து உங்களை லேபுக்கு கேட்டு போயிட்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ, இந்த ஸ்டெப்ஸ்லாம் அது அப்படிலாம் உங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் இந்த லேப்லாம் எடுத்து போய் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், இல்லை இது என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது, கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்தோட நான் என்ன பார்க்கலாம், நம்ம 11 லெசன்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். அந்த 11th வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கலாம். டாடா பை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சொல்லி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும்.